ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகள் கேட்க சித்தம் கொண்டபடியால் உங்களையும் நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை மாலை சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது. இதை கேட்கிற சகோதரர்கள் எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரத்தின் சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் எவனும், அன்பு கூறுகிற எவனும், அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு. யோவான் சொல்லுகிற காரியம், இந்த யோவானை குறித்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய 13 முதல் 16 வயதுக்குள்ளே ஆண்டவராகிய கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவருடைய சீஷனாய் கடைசி மட்டும் பத்மத்தீவிலே போய் மரணம் அடைகின்ற வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை தொடர்ந்து பிடித்தவர். ஸோ அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அந்த தேவனால் பிறந்தவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறான். பிறப்பித்த ஆண்டவர், அந்த பிறப்பித்த ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற என்ன செய்வான், அவரால் பிறப்பிக்கப்பட்டவன் இடத்தில், அதாவது விசுவாசியாய் காணப்படுகிற எல்லாவரிடத்திலும் அவன் அன்பு கூறுகிறவனாய் இருப்பான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வசனம் என்னவென்று கேட்டால், நம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அது சொல்லி அதுக்கப்புறம் 4 வசனத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இப்ப தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ன அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிப்போம். ஏனென்று கேட்டால், முதலாவது வசனத்தில் கேட்டோம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனான்படியால் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். சோ ஒரு முறை கூட இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், தேவனால் பிறப்பதெல்லாம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று அறிக்கை பண்ணினவன், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவன், ஆகியனாலே நான் தேவனால் பிறந்தவன். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருந்தால் உலகம், மாமிசம், பிசாசு ஜெயிக்க தேவன் கிருபை தருவார். ஏனென்று கேட்டால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ இந்த காலை வேளையில் நம் தேவனால் பிறந்தவர்கள் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டல்லவா? தேவனால் காக்கப்படுகிறோம் என்ற விசுவாசம் உண்டல்லவா? அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்கிறது உண்மையல்லவா? அப்படியானால் தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜெயத்தில் இந்த நாள் முழுவதும் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேஷமாய் சாயங்காலம் நடக்கிற சகோதரர்கள் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். God bless you. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நேர் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் தேவனால் பிறந்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய், சகோதரர்கள் அன்பு கூறுகளாய் காணப்படும். உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். உடைய நாமத்தை மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்ட வசனங்களின் வழி நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.